அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டி தோழி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து மினி குக்கிங்ல மசாலா டீ போட போறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாத போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு pan வெச்சிட்டு அதுல தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தியாச்சு. இதுல நான் இப்போ இஞ்சி போடுறேன். அடுத்து பட்டை போட போறேன். அடுத்து ஏலக்காய். அடுத்து ரெண்டு புதினா இலை. இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நான் இதுல வந்து கொஞ்சமா தீத்தூள் ஆட் பண்ண போறேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ எனக்கு ரொம்ப குளிருது. இப்போ மசாலா டீ குடிச்சா செம்மையா இருக்கும். வாசம் தூக்குது. கடையோட இது நல்லா டேஸ்டா இருக்கும் போலயே. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன். ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குட்டி தோழிக்காக. பண்ணுங்கள் ப்ளீஸ் பா. நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. காற்று மேலே காற்று அடிக்குது. எங்கே அடுப்பு அணைய போகுது. கொதிக்குது. கொதிக்க கொதிக்க சூப்பராக வாசம் வருது. இது எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கு. இப்போ கொதிக்கிறப்ப நம்ம இந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாலும் சேர்ந்து ஒரு கொதி வரணும். எப்படி ஏலக்காய் மிளக்குது பாருங்க, சூப்பரா வாசம் அடிக்குது. இங்க பாருங்க இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. அந்த பால் கொதிக்கிற முடிய நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சூப்பராக வாசம் வருது. நம்ம கடையில் போய் சாப்பிட்டா கூட இவ்வளோ வாசம் வராது. அதுவும் ஒரு டம்ளர் 30 ரூபாய். அதுக்கு நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றலாம். அதுவும் மினி குக்கிங்கில் சமைச்சு சாப்பிட்லாம். இதில் நம்ம டீ கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும், குடிச்ச மாதிரியும் இருக்கும். இங்கே பாருங்கள் நம்மளுடைய டீ கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து அழுப்பை ஆஃப் பண்ணிட்டு டீயை வந்து வடிகட்டிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ டீயை வடிகட்டிக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. அதில் உங்களுக்கு தேவையான சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ ஆட் பண்ணுறேன். அடுத்து நான் இந்த கிளாஸ் அடுத்து அதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கிளாஸ்க்கு மாற்றிடுறேன்.
இங்க பாருங்க எப்படி நுர வந்திருக்குன்ட்டு. அன்னைக்கு சப்பாத்தி போடுறதுக்கு கிண்டல் பண்ணாங்கல்ல, இன்னைக்கு பாருங்க நம்மளுடைய டீயை போய் காமிப்போம். இப்போ நான் இதை வந்து குடிச்சு பார்த்து சொல்ல போறேன். ஹா, இந்த குளூர்ல சாப்பிட்றதே, இந்த டீயை சாப்பிட்றதே ஒரு சுகம் தாங்க. உண்மையிலே டேஸ்டா இருக்கு, செம்ம சூப்பராக இருக்கு. கடையோட செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா அன்னைக்கு சப்பாத்தி செஞ்சோடனே வீடியோ எடுத்தால அந்த வீடியோ ஆஃப் பண்ண கிண்டல் பண்ணுறாங்க, இது என்னாடி சப்பாத்தியான்ட்டு. இப்போ நான் இந்த டீயை போய் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். இப்போ எங்கள் அம்மா குடிச்சிட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நான் இதுக்கப்புறம் கடையில் குடிக்க மாட்டேன். நீ போட்டுத்தா ஈவினிங்கெல்லாம் நீ போட்டுத்தா, அவ்வளோதான் எங்கள் அம்மா வாய்த்தலேருந்து வரும் ஈவினிங். கண்டிப்பாக இந்த டீயை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத உங்கள் குட்டி தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.